வணக்கம் நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் பிஸ்னஸ் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆஃப்லைனில் நடந்துகிட்டு இருந்தது, இட் மீன்ஸ் சாதாரணமாக நடந்துகிட்டு இருந்தது, இப்போ எல்லாமே ஆன்லைன் சார்ந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் சாதாரணமாக செய்யக்கூடிய மக்களும் இன்றைக்கி ஆன்லைன் வந்து அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அதில் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. காரணம், அதில் வந்து செலவு ரொம்பவே கம்மியாக செலவாகிறது, ஆனால் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது, ரீச்சும் பெரிய அளவில் கிடைக்கிறது. அதனால தான் எல்லாருமே ஆன்லைன் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ இந்த ஆன்லைன் வர்றது பெரிய விஷயமே இல்லை, பட் அங்கே நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி. இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம். அதனால் இந்த காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அவசியம் உங்களுடைய பிஸ்னஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆன்லைன் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் போனீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம், மக்களை ஈஸியாக போய் ரீச் பண்ணலாம், நம்ம ஊர் போஸ்டிங் போட்டாலே 100 பேருக்கு போய் சேரும், 100,000 பேருக்கு போய் சேரும் அப்படின்ற கான்செப்டோடு வராங்க. ரொம்ப சரியானது தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸில் அந்த ப்ராடக்ட்லாம் சரியானதா தரமானதா அப்படின்னு பார்க்க வேண்டியது ஒரு பக்கம் இருந்தால் கூட, நம் செய்யக்கூடிய அந்த விளம்பரமும் சரியான நேரத்தில் சரியான மக்களுக்கு போய் சேர்றதா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமானதாக இருக்காது. சரி, அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா பல வகையில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறது, அதில் நோ டவுட். அதில் ஒன்று வந்து யூடியூப் சேனல். இப்போ இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் அவங்களுடைய நிறுவனத்தை சார்ந்து நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனல்லையே எங்களுடைய ஈவெண்ட் மூலமா நிறைய பேர் பேசின வீடியோஸ் நாங்களே பட்டியலிட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் பார்க்கலான்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணது கடந்த ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் நடத்தின அந்த ஈவெண்ட்ஸ்லேருந்து எல்லா வீடியோஸும் இங்கே தான் பதிவு பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வீடியோ பதிவு பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சார் இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி நான் பேசினதாக எனக்கு நினைவே இல்லை சார், இப்படி ஒரு ஸ்டேஜில் நான் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, எங்களுடைய நிறுவனத்துக்காக நான் பேசுனது ரொம்பவே சந்தோஷம், என் ஃப்ரெண்டு அப்புறம் என் வில்வி சார் என் சொந்தக்காரங்க எல்லாருமே பாராட்டினாங்க சார் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ எனக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ பற்றி அவங்க கேர் பண்ணாமல் போயிடுவாங்க. அப்போது இதுக்கும் அதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் விஷயமே இருக்கிறது. என்னென்னா, நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வீடியோ பதிவு பண்ணுறீங்கன்னா யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல எப்போவோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்குறப்போ உங்களுடைய ப்ராடக்ட் அவருக்கு தேவைப்படலாம், அதனை பற்றி விவரங்களும் இன்னும் தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் வந்துட்டு நம்மளுடைய மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கமெண்ட்லேயே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு கமெண்டில் கூட கேள்வி கூட கேட்டிருக்கலாம். ஆனால் நம்ம அந்த கமெண்ட்டுக்கு பதில் பண்ணோமா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை அப்படின்ற ஜவாப் தான் வரும். ஸோ அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெல்லாம் நம்மளுடைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோமோ அந்த வீடியோவோட லிங்க்கு சொல்கிறோம்ல, யூஆர்எல் சொல்கிறோம்ல, அந்த யூஆர்எலை ப்ரௌசரில் புக் மார்க் பண்ணிக்கணும், ப்ரௌசரில் புக் மார்க் பண்ணிக்கணும். அப்போ ஒன்ஸ் ப்ரௌசரில் புக் மார்க் பண்ணியாச்சுன்னா நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்து யாராவது புதுசாக கமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராகவும் கற்றுக்கவும் செய்யணும். அது என்ன கற்றுக்கவும் செய்யணும் அப்படின்னா, ரிப்ளையில் பல வகையான ரிப்ளை கொடுக்க வேண்டி வரும். ஏன்னா அங்கே கேள்விகள் வந்து ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல, எல்லாருமே உங்கள் ப்ராடக்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க போகிறதில்ல. ஒருத்தர் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் நான் வாங்க விரும்புகிறேன்னு சொல்லுவார், அப்போ ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஈஸி ஆகிடும். ஒருத்தர் நான் உங்களுக்கு ரொம்ப முறை கால் பண்ணேன், நீங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லை, இப்படி இருந்தால் எப்படி, நீங்கள் வந்து பேசுகிறப்ப மாத்திரம் சொல்கிறீங்க, கால் பண்ணால் சரியாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு, ஏன் நீங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன ரிப்ளை கொடுக்கணும், சாரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறோம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, இம்மிடியேட்டாக நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ள காத்திருக்கிறோம், நீங்கள் உங்களுடைய நம்பரை கொடுங்க இல்லைனா எங்களுடைய நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஃபர்தராக கால் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சாரின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அவருக்கும் பரவாயில்ல, நம்ம மெசேஜை பார்த்து படித்து பார்த்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காருன்னு உங்கள் நிறுவனத்து மேலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு வரும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் ரொம்ப வேல்யூ சொல்லக்கூடியது. அடுத்து, நான் உங்ககிட்ட வாங்கினேன் பட் ஆனால் உங்கள் ப்ராடக்ட் சரியில்லை, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு அவர் எழுதுறாருன்னு வச்சுங்க, அவருக்கு என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்.
எந்த ஒரு நிறுவனத்திலையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். அவங்களுடைய வேலையே வந்துட்டு கஸ்டமரை வந்து சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விதத்தில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு மகேந்திராவில் போயிட்டு ஒருத்தர் கார் வாங்க போனாராம். அவரோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, அவர் ஒரு விவசாயி, அவரோட ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி கசஞ்சிருந்திருக்கு. அவர் பேண்ட்டும் போட்டு போகல. இது கர்நாடகாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. அப்போது அவரை பார்த்துட்டு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்காரு. அந்த காரோட வேல்யூ வந்துட்டு ஒரு 10 lakhs ஆகிறது. இவர் வந்து ரொம்ப மட்டமாக அவர் பிஹேவ் பண்ணனால அவருக்கு கோவம் வந்துட்டு, இர்றா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் 10 lakhs கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு, காரை கொடு, நீ தான் பேசுனில்ல ரொம்ப, இந்தா காரை கொடு அப்படின்னு பேசிட்டாரு. ஸோ இதை வந்து ஒரு நியூஸாக பெருசாக நெட்டில் வந்துருச்சு. இதை பார்த்த மிஸ்டர் ஆனந்த் மகேந்திரா, அவர் வந்து ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். அவர் இந்த நிறுவனத்தோட எம்டியாக இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணார், இமிடியேட்டாக, இது ரொம்ப சாரி, நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தோ இல்லை ஒரு மனுஷனை பார்த்தோ இமிடியேட்டாக நம்ம எடை போடக்கூடாது அப்படின்னு நம்ம இனிமேல் வந்து இன்னும் சரியான விதத்தில் நம்முடைய ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தார். இது வந்து எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு நடக்கிறது, நமக்கும் அது தான் பொருந்தும். ஏன்னா நம்ம வளர்கிற ஸ்டேஜில் தான் இருக்கோம். நம்ம சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமரும் போயிட்டே இருப்பாங்க. அப்போது நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தவங்க பொருள் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படலை அப்படின்னா அந்த காரணத்தை தெரிஞ்சதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ எதனால் நீங்கள் இந்த பொருள் வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்றது கேட்க தெரிஞ்சுக்க ரெடியாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே வந்து ரிப்ளை எப்படி கொடுக்கணும், ரொம்ப சாரி இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது வந்து நீங்கள் இங்கே சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓகே நீங்கள் எப்போ வாங்கினீங்க, அந்த இன்வாய்ஸ் பில்லு இல்லை வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். இல்லைனா இதாங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், ப்ளீஸ் ஒன்ஸ் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உறுதியாக உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுக்குறோம். வேணுமானா நாங்கள் வந்து ப்ராடக்ட் கூட உங்களுக்கு ஃபுல்லாகவே பின்னே எகைன் நாங்கள் அனுப்ப தயாராக இருக்கிறோம். அந்த மாதிரி உங்களுடைய ரிப்ளை இருந்ததுன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதையும் நம்ம செய்ய தயாராக இருக்கணும். அப்புறம் வந்து சில பேர் காம்படிட்டர்ஸ் வந்துட்டு செய்யணும்னே, சார் எங்களுக்கு இது மாதிரி வந்து அடிக்கடி வந்து உங்கள் ப்ராடக்ட் சரியில்லை, நீங்கள் சரியில்லை, நீங்கள் பேசுகிறது சரியில்லை அப்படின்னு எழுதக்கூடியவங்களும் வர்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களையும் நான் பார்த்துருக்கேன். சார் காம்படிட்டர்ஸ் ரொம்ப இப்படிலாம் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு, அதையும் சமாளிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். காரணம் வந்துட்டு கஸ்டமர் கேர் அப்படின்னு வந்த பிறகு நம்ம வந்து இதனால தான் இவர் அப்படி போல் நினச்சி நம்ம அவரை வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது. மேபி அவர் காம்படிட்டர் இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், சார் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, நாங்கள் 100% வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எங்கள் மேலே மிஸ்டேக் இருந்தால் நாங்கள் உறுதியாக ஒத்துக்கிறோம், அதில் நோ டவுட். ஆனால் நீங்கள் எப்போ வாங்கினீங்க, அந்த டேட் என்ன, அந்த இன்வாய்ஸ் பில் அந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை கேளுங்க. அவர் ரிப்ளையே கொடுக்கலன்னு வச்சுங்க, பின்னையும் நீங்கள் போய் எழுதுங்க, இந்த மாதிரி நான் கேட்டு 1 week ஆயிடுச்சு நீங்கள் கொடுக்கவே இல்லை, அப்போ நான் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸில் நண்பர்களுக்கு வந்துட்டு ஒரு தப்பான ஒரு வியூவை இங்கே கொடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கீழே எழுதிட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு 1-2 times வந்து அங்கே ரிப்ளை கொடுக்குறப்போ எப்படி நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, வேறு யாராவது ஒரு ஆள் புதுசாக வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வாங்கணும்னு வர்றப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்ப்பாங்க, ஆஹா பரவாயில்லையே எல்லாத்துக்கும் கரெக்டாக ரிப்ளை கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு உறுதியாக உங்களோட ஒரு டீலிங் வச்சுக்கிறதுக்கு தயாராகவே இருப்பாங்க. பிஸ்னஸில் வந்துட்டு எல்லாருமே சரியான விதத்தில் வந்து நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு பொட்டி கடை கடை நடத்துகிறவர்கிட்ட போய் கேட்டால் தெரியும், ஐயோ தாங்கவே முடியாதுங்க, 100 பேர் வருவாங்க, 100 வகையில் வருவாங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டு இருந்தாலும் அங்கேயும் இதே பிரச்சனை தான் வரும். ஒரு கஸ்டமர் வந்தால் கூட நம்ம வந்து ஹெட்டேக்காக கிரியேட் பண்ணலாம். ஒரு கஸ்டமர் வந்துட்டு லைஃப் லாங் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டையும் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி என்னவெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதனால் பிஸ்னஸில் வந்துட்டு எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் விடாமல் நம்ம ப்ராப்பரான வகையில் ஹேண்டில் பண்ணோம்னா உங்களுக்கான வாய்ப்பு அவசியம் உங்களுக்கே வந்து சேரும். அதில் எந்த வித ரட்டமும் இல்லை. அதே நேரத்தில் உங்களுடைய நிறுவனத்துக்கும் ஒரு நல்ல பேரும் கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி ஆன்லைன்லேயும் பெரிய அளவில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கேருந்தே பெரிய அளவில் ஆரம்பிக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 20 times ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திய பிஸ்னஸ் மீட் இப்போது வந்து பிஸ்னஸ் கனெக்டாக மாறி இருக்கிறது. 21st time இப்போது கோயம்புத்தூரில் January 22 காலையில 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடத்த இருக்கிறோம். இந்த நிகழ்வுல வந்துட்டு பிசினஸ் செய்யக்கூடிய நண்பர்களும் புதுசா பிசினஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும்
தாராளமாக கலந்துக்கலாம். இதில் கலந்துக்கணும்னா என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறது, இதில் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத முழு விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் அப்டேட் பண்ண தயாராக இருக்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7812857633. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஈவெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறோம். வாங்க சந்திப்போம், வளர்ச்சி பெறுவோம்.